இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே அசத்தலான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் சுபக்கிரது வைகாசியுடைய 15வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தியும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமா இல்லை ஆபத்தா அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தியும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் ரிஷபராசி உங்களுக்கு யோகமா இல்லை ஆபத்தா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அசத்தலா ஜோதிடர்கள் என்ன கணிப்பை உங்களுக்கு கணிச்சிருக்கிறாங்க கிரகங்களோட அடிப்படையில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது அதிர்ஷ்டமாக யோகமா இல்லை ஆபத்தா இல்லை எச்சரிக்கையா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசினருக்கு உங்களுக்கு இத்தனை நாள் செய்த கடின உழைப்புக்கான சிறப்பான பலன்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் இருக்கும், அதனோட அடிப்படையில் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற சிறப்பான பலன் கிடைக்காம இருந்தது. ஆனால் நாளை ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது, உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற சிறப்பான வெற்றி நாளை நாள் நிச்சயம் கிடைக்கும். ஸோ உழைப்புக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட ஞாயிற்றுக்கிழமையாக நாளைய ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கல்வியில் மேன்மை அடையாமல் இருந்த ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேரும் கல்வியில் நல்ல மேன்மை அடைவீங்க. ஸோ நல்ல ரிசல்ட் வந்து நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கல்வியில் ஏதாவது புது முயற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது எல்லாமே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாதகமாக முடியும். ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் நல்ல மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திட்டமிடலாம். அப்படி நாளை நாள் நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெளிநாடு செல்லக்கூடிய திட்டமிடுற பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளை நாள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், திட்டமிடுதலில் வெற்றி கிடைக்கும். வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புதிய ஆற்றலுடன் செயல்படுவீங்க. ஸோ வேலைக்காக நீங்கள் சிறப்பாக நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னா சிறப்பாக அதை செய்து முடிப்பதற்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மூத்தவர்களுடைய ஆலோசனை கூட மிகவும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் உங்களுக்கு மூத்தவர்கள் ஏதாவது ஆலோசனை சொன்னாங்கன்னா அதையும் வந்து ஏற்றுக்குங்க. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை செய்தீங்கன்னா சிறப்பான பலனை வந்து நீங்கள் பெறலாம். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் 60% பார்த்தீங்கன்னு அதிர்ஷ்டம் இருக்குது, பெற்றோருடைய ஆசைகளும் நாளை தினம் இருக்குது. ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு நாளை நாள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம், அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நாளை நாள் புதிய முதலீடு புதிய யுக்திகளை எல்லாமே வந்து கையாளலாம். ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நாளை நாள் பொறுத்த வரைக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாமல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் உழைப்புக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தான் நாளை நாள். நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு இது பண்ணாலும் நாளை நாள் பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சிக்கு ஏற்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ரிஷபராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நாள் தான். ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே போல் ரிஷபராசி தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக சொல்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களும் உங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி.
மேசராசியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நாளை நாள் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு நாளை நாள் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். பணியிடத்தில் பணி சுமை ஏற்பட்டாலும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் பணிகளை மனசாட்சிக்கு உட்பட்டு செய்வீங்க. கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நாளை நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு மங்களகரமான நாளாக நாளை நாள் அமையும். பணியிடத்தில் சில பாதிப்பு வேலை பளு இருந்தாலும் நல்ல பண ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக நாளை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. குடும்பத்தோட தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. நாளை நாள் சுறுசுறுப்போடு செயல்பட்டு உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்ட ஞாயிற்றுக்கிழமையாக நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்குது. அடுத்ததா கடகராசி. கடகராசியில் பிறந்த நேயர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக நாளை நாள் இருக்குது. உங்கள் பணிகளில் முன்னேற்றம் தரக்கூடிய பெரிய மாற்றம் நாளை நாள் ஏற்படலாம். புதிய திட்டங்கள் அனைத்து நாளை தினம் நிறைவேறும். குடும்பத்தில் கவலை தீர்ந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட ஞாயிற்றுக்கிழமையாக நாளைய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த நேயர்களுக்கு சில நாட்களாக இருந்த மந்த நிலை நாளை நாள் நீங்கி சிறப்பாக செயல்பட்டு நற்பலன்களை பெறுவீங்க. சுப காரியங்களுக்கு உகந்த நாளாக நாளை நாள் இருக்குது. மனமகிழ்ச்சியாக நாளை நாள் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் கிடைக்கும். புதிய வேலையை தொடங்க சாதகமான நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்குது. நாளை நாள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நாள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த நேயர்களுக்கு நண்பர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல சிறந்த நாளாக இருக்கும். அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்புண்டு. உடல் உஷ்ணம் கூடுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே அலைச்சலை தவிர்க்கணும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தாழ்வுகள் நாளை தினம் கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட நாள் தான். அடுத்ததாக துளாராசி. துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை நாளை தினம் அடைவீங்க. மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நாளை தினம் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பது நாளை நாள் பொறுத்த வரைக்கும் நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க புதிய கல்வி வாய்ப்பு கிடைப்பதற்கான நாள் நாளை நாள் அமையும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் துளாராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நாள் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த நேயர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் ஏற்பட்டு நாளை நாள் விலகும். திடீரென கோபப்படக்கூடிய சூழ்நிலை நாளை தினம் உருவாகும் என்பதால் பொறுமையை கையாள்வது நல்லது. உடல் உஷ்ணம் அதிகரிப்பதால் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடன் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவு சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் எச்சரிக்கையான நாள். கவனமாயிருங்க. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் அவ்வப்போது சலசலப்புகள் நாளை நாள் ஏற்படும். ஸோ அதனால் சற்று பொறுமையை வந்து கையாள்வது நாளைய ஞாயிற்றுக்கிழமை நல்லது. ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எச்சரிக்கை. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கு முன்னேற்றமான பல நிகழ்வுகள் நாளை தினம் நடக்கும். வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தாழ்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நாளை நாள் நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமை அன்பு உடையதாக நாளை நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கும் நாளாக அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு. ஸோ அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த வழக்கு போன்ற பிரச்சனைகள் நாளை தினம் நல்ல தீர்ப்புக்கு உண்டாகும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாளை நாள் தீர்வு வரும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாக இருக்கும். அசையா சொத்துக்களால் நிலம் பூமி போன்றவற்றை விற்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தாழ்வுகள் நாளை நாள் கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஸோ கடைசியாக மீனராசி. மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை மாணவர்களுக்கு நாளை நாள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்திடம் நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள முடியும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பற்றாக்குறையை நாளை நாள் கொஞ்சம் சந்திப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறு சிறு சலசலப்பு ஏற்படும். ஸோ குடும்பத்தில் அமைதி தவழணும். அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளை நாள் விட்டு கொடுத்து போங்க. ஸோ நாளை நாள் பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள் தான். ஒரு பக்கம் அதிர்ஷ்ட நாளும் ஒரு பக்கம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஸோ நாளை நாள் பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரிஷப ராசியை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை தினம் கிரகங்களோட அமைப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் என்று அசத்தலாக ஜோதிடர் கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமான இந்த தாள்களை ஷேர் பண்ணது இந்த வீடியோவை பார்த்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நான் என்ன சொன்னனோ அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி நடந்து பயனடைகிறீங்களோ அதே போல்
போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க, அவங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தகவல்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.